பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் 5th பேட்ச் ஜூன் 15 அட்மிஷன் நிறைவு psj234@yahoo.com 7338-24242. தம்பி பொறுமையா பொறுமையா அந்த புரா பேசறீங்களா? சரி இப்போ இரு ஒரே போடமானே பொறுமையா போறா போட்டியா ரெண்டு போ ஒன்றும் அது காலத்திற்கு இன்றைய தேவையாக இருக்கிறது என்பது எங்களை போன்றவர்கள் பேசுகிற கருத்து அல்ல. சாதாரண உறுப்பினர்கள் தொடங்கி ஒவ்வொரு மட்டத்திலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் கழகத்திற்கு ஒற்றை தலைமை தேவை என்ற கருத்தோடு இருக்கிறார். அதை அது குறித்து தலைமை கழகத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் ஒற்றை தலைமை குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் பிறகு முடிவு செய்யணும் திட்டமிடுறாங்க. இது உண்மையா? இது சரியா? அப்படியே கேமரா பார்த்து எப்படி திட்டமிடுறாங்க? கொள்கை ரீதியாக ஒற்றை தலைமை வர வேண்டும் என்கிற கருத்துக்கு ஆதரவு இருந்திருக்கிறது. வரக்கூடிய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் அதுக்கான அறிவிப்பு யாரும் ஒற்றை தலைமை அப்படிங்கிற அறிவிப்பு வரும். மூத்த கழக நிர்வாகிகள் கலந்து பேசி முடிய போடுவாங்க. ஓபிஎஸ் தான் வர வேண்டும், இபிஎஸ் தான் வர வேண்டும் அப்படின்னு கருத்துக்கள் வந்து பரவலாக பேசப்படுகிறது. உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அதில் கழகத்தில் யாராக இருந்தாலும் யாரேனும் ஒருவர் வர வேண்டும் என்றுதான் எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது. வெளிப்படையாக திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு முதல் முறையாக, அந்த மாதிரி நான் எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாக நிற்க போகிறேன் அப்படின்னு. உங்களுடைய ஆதரவு யார்? அதாவது இது வந்து உட்கட்சி நடவடிக்கை. அந்த உட்கட்சி நடவடிக்கையை வந்து வெளிப்படையாக வெளியில் பேசுவது என்பது தேவையில்லாத ஒன்று. எல்லோருடைய மனநிலையும் நிறைவு பெறக்கூடிய வகையில் இந்த ஒற்றை தலைமை வந்து இருக்குமா நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அதனுடைய அர்த்தம் தானே தலைமை கழகத்தில் வந்து பெரும்பான்மையான நிர்வாகிகள் ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொன்ன எடுக்கப்பட்ட கொள்கை. ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த விஷயம் எப்படி பார்க்குறாரு? அவர் அவரோட முடிவு என்ன? ஒற்றை தலைமையில் அவரோட ஈடுபாடு பாருங்கள். 23 கேமரா செய்தி உங்களுக்கு கேமரா.